நீங்கள் 12 படித்து முடித்தவரா? இலவசமாக 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை தொடர ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு தமிழ் பவுண்டேஷன் 9176666926. நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 10 வெளியாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் தற்போது தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்து வருகிறார். ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகள் சுமார் 20 நிமிடங்கள் இடம்பெறும் என கூறப்படுகிறது. லால் சலாம் படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு திருவண்ணாமலையில் முடிவடைந்த நிலையில் தற்போது மும்பையில் ரஜினிகாந்த் நடிக்கும் காட்சிகளை படமாக்கியுள்ளனர். இந்நிலையில் கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவுடன் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரஜினி, முதன்முறையாக உலகக்கோப்பையை வென்று பெருமைப்படுத்திய, மரியாதைக்குரிய மற்றும் அற்புதமான மனிதர் கபில் தேவ் ஜியுடன் இணைந்து பணியாற்றுவது தமது பாக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். லால் சலாம் படம் கிரிக்கெட் தொடர்பான படம் என்பதால் நடிகர் கபில் தேவும் இந்த படத்தில் நடிக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் ஒருமுறை இந்தியா விளையாடிய போது கபில் தேவ் பவுண்டரி லைன் அருகே ஃபீல்டிங் நின்று கொண்டிருந்தார். போட்டியை பார்க்க வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரடியாக சென்று கபில் தேவுக்கு கை கொடுத்து மகிழ்ந்த சம்பவமும் நடந்துள்ளது. நீங்கள் 12 படித்து முடித்தவரா? இலவசமாக 4 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை தொடர ஒரு அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு தமிழ் பவுண்டேஷன் 9176666926.